ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാത്. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். 20/8/2019 விகாரி வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. அதிகாலை 1:44 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ரேவதி. 9:11 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 7:30 8 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்தரம் அஸ்தம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 2, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகாரமும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டிப்போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அரசாங்க வகையில் ஆதாயங்களும் அனுகூலங்களும் அதிகமாகும். அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேரலட்சுமி. அதிர்ஷ்ட எண் 9. அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BU. செல்வமும் சிறப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று ராசி அதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குறிப்பாக பாயும் நோயுமாக இருந்து கடந்த காலங்களில் மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பாக்கியவான்கள் விருந்து சாப்பிடக்கூடிய தகுதியை சூழ்நிலையை உணர முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால துவரம் பருப்பு தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GL. எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். தனஸ்தான அதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் ஏட்டுக்கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் உள்ளவங்க நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லதொரு வேலைவாய்ப்பை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் மங்களேஷாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GV. இரவு நேர சிந்தனைகள் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புதம் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் இருக்கிறது. கடகத்தில் புதன் இருந்தால் கடல் கடந்து புகழ் கிடைக்கும் அப்படிங்கிற பழமொழி இன்றைய நாளில் பலிதமாகும். வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறார்.
இருக்கிறதால வேப்ப மரத்தடியில் விளக்கேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FW. சீரான குணமும் சின்ன சின்ன கோபமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாக கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று தைரிய ஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு சேர்ந்து அதே சமயம் மங்களகாரகன் செவ்வாய் பகவானோடு இணைந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த சுபகாரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குடும்பத்தோடு மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குறிப்பாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் சுகஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால குழந்தை உருவ பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DE. சில பல விஷயங்களில் சிக்கனத்தை கடைபிடிக்கக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாதுரியமான செயல்பாடுகளை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. கனத்த உழைப்பும் இரக்க குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு இணைந்து இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. குடும்பத்திற்கு தேவையான தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் பெருகுது. அப்படிங்கிறத விட உடல் ரீதியான சேமங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். தீராத நோயிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ராம நாமத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. அரும்பும் எதிர்ப்புகளை விரும்பி எதிர்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி புதன் பகவான் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. சொந்த தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்றைய நாளில் வலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். குடும்பமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எல்லா வகையிலும் ஏற்றங்களும் அதே சமயம் குதூகூலங்களும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உடல் உபாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குடும்ப குல தெய்வம். அதிர்ஷ்ட எண் 2. அனுகூலமான வர்ணம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. ஆகாத சூழ்நிலைகளை தோதாக பயன்படுத்த தெரிந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம்போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய நியாயமான எதிர்பார்ப்புகளும் இன்றைய நாளில் பூர்த்தியாகும். கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்களுக்கு பெருமையான வரன் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மர பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HK.
வாழ்க்கை. வளமான மனோநிலை இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே அன்பும் பாசமும் அந்யோன்யமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு மன அமைதியும் மாணவிகளுக்கு கல்வியில் ஈடுபாடும் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தீர்த்த நதிக்கரையில் தீபம் ஏற்றுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாடு தெய்வம் ஸ்ரீ ராமபிரான். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஓ. குழந்தைத்தனமான சுபாவம் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புத சிறப்புகள் அரங்கேறக்கூடிய ஆத்மார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சகல விஷயங்களிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். திருமணமான தம்பதிகளிடையே அதாவது புத்தரப்பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தர பெயர் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெளி நபர்களிடம் யதார்த்தம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்தரகுப்தர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே எஸ். பண்பட்ட அனுபவமும் மன்னிக்கும் மனோநிலையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைத்த காரியத்தில் ஜொலிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால குழந்தைகள் வகையில் இருக்கக்கூடிய அதாவது பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய இது நாள் வரையில் இருந்த தொல்லைகள் ஓரளவு குறையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகமாகும். மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் பண்பாட்டின் மீது அக்கறை அதிகமாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்கள் வெற்றி வாய்ப்பை ரசிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் பிசாசத் வஜாய வித்மகே என உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. ஓம் வஜ்ரதாரகாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் வஜ்ரதாரகாய நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை கடவுள்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.